Hi viewers, welcome to our channel. இந்த சேனலை subscribe பண்ணலைனா subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell button-ஐ மறக்காம press பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். குறையில்லாத அழகு தரும் ஜாதிக்காயை எப்படி பயன்படுத்துவது என்று பார்க்கலாம். ஜாதிக்காய் பாரம்பரியமாக மருத்துவ சார்ந்த கை வைத்தியத்திற்கு பயன்படுத்தும் பொருள். இதை கொண்டு முகத்தில் உண்டாகும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். ஜாதிக்காய் முகப்பருவிற்கும் வறண்ட சர்மத்திற்கும் எதிரி என்று சொல்லலாம். இதை சரியான முறையில் பயன்படுத்தினால் அழகு குறிப்பிற்கு பலன் கிடைக்கும். ஹார்மோன் பிரச்சனையால் முகப்பருவை சந்திப்பவர்கள் அதை சரி செய்ய ஜாதிக்காயை பயன்படுத்தினால் போதும். சக்தி மிகுந்த சர்ம பராமரிப்பை தரக்கூடிய பொருள் இது. சர்மத்திற்கு தீங்கு செய்யும் பாக்டீரியாக்களை அழிக்க செய்கிறது. சர்ம பிரச்சனை இருந்தால் ஜாதிக்காயை முதலில் பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயம் பலன் கிடைக்கும். சூரியனின் தாக்கத்தால் சர்மம் இழந்த நிறத்தை மீண்டும் பெறுவதற்கு ஜாதிக்காய் உதவும். சர்மத்தில் கரும்புள்ளிகள், ஆங்காங்கே கரை போன்ற நிறமாற்றங்கள் போன்றவை இருப்பவர்கள் ஜாதிக்காயை இப்படி பயன்படுத்துங்கள். ஜாதிக்காய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து அதில் எலுமிச்சைச்சாறு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து தயிர் கலந்து கெட்டியாக பேஸ்டை போல் கலந்து கொள்ளுங்கள். முகம் முழுக்க தடவுங்கள். 10 நிமிடம் கழித்து முகத்தை சுத்தமாக துடைத்து மாய்ஸ்சரைசர் பயன்படுத்தவும். முகத்தில் கரும்புள்ளிகள் சிலருக்கு இருக்கும். அதை அப்படியே விடும்போதுதான் அதன் கரும்புள்ளி தடித்து மேலும் அதிகமாகும். இந்த கரும்புள்ளியை கொஞ்சம் கவனத்தோடு பராமரித்தால் எளிதாக போக்கிவிடலாம். இதற்கு லவங்கப்பட்டை, ஜாதிக்காய் தூள், தேன் மூன்றையும் சம அளவு எடுத்து எலுமிச்சைச்சாறு சில துளி செய்து நன்றாக கலக்கவும். இரவு தூங்குவதற்கு முன்பு கரும்புள்ளிகள் இருக்கும் இடத்தின் மீது தடவி விடவும். மறுநாள் காலை மிதமான நீரில் கழுவி எடுக்கவும். தொடர்ந்து செய்தால் கரும்புள்ளிகள் மறையக்கூடும். வெளியில் சென்று வந்தால்தான் என்றில்லை, வீட்டில் இருந்தாலும் சர்மத்தை அவ்வப்போது சுத்தம் செய்ய வேண்டும். சர்மத்தில் அழுக்குகள் சேர்ந்தாலோ அடைத்து மந்தமாக இருக்கும். அதனால் ஜாதிக்காயை கொண்டு முகத்தை சுத்தமாக வைத்திருக்க முடியும் என்றால் நம்ப முடிகிறதா? தேங்காய் பாலில் ஜாதிக்காய் தூள் கலந்து முகம் முழுக்க தேய்க்க வேண்டும். இது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். சர்மத்தின் ஆழம் வரை சென்று சுத்தம் செய்யும். சர்மத்தின் 3 அடுக்குகளிலும் சிகிச்சை அளிக்கும். காய்ச்சாத பாலையும் பயன்படுத்தலாம், ஆனால் பலன் வேகமாக கிடைக்க தேங்காய் பாலை பயன்படுத்துங்கள். ஒரு முறை பயன்படுத்தினாலே முகம் எப்போதும் பளிச்சென்று இருக்கும். முகத்தில் எண்ணெய் சுரப்பு அதிகமாக இருந்தாலே முகப்பருக்களை உருவாக்கக்கூடும். சர்ம துளாய்களும் பெரிதாகும். இந்த சிக்கல் இருப்பவர்கள் ஜாதிக்காயை பயன்படுத்தலாம். இது சர்ம துகள்களையும் அடைக்கும், எண்ணெய் பசையையும் போக்கும், முகப்பருவை துடைக்கும், அலைச்சேர்ப்பு பண்பு இவை கொண்டுள்ளது. ஜாதிக்காய் தூள், தேன் இரண்டையும் சம அளவு கலந்து முகத்தில் 10 நிமிடம் வரை மசாஜ் செய்து விடவும். இவை ரெண்டுமே பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் அலர்ஜி பண்புகளை கொண்டிருப்பதால் அது சருமத்தை முகப்பருவில் இருந்து பாதுகாக்க செய்யும். எண்ணெய் பசையையும் போக்கிவிடும். ஜாதிக்காய் சிறந்த ஆக்சிஜன் ஏற்றங்கள் மற்றும் வயதான எதிர்ப்பு பண்புகளால் நிறைந்திருக்கிறது. மேலும் ஜாதிக்காய் உயிரணுக்களை சேதப்படுத்தும். ஃப்ரீ ரெட்களை ஆக்சிஜன் ஏற்ற அழுத்தத்தை உண்டாக்குகிறது. இதனால் மன அழுத்தம் உண்டாக்கக்கூடும். அதிகப்படியான மன அழுத்தம் உண்டாகும் போது முகத்தில் சுருக்கங்கள், நேர்த்தியான கோடுகள் போன்றவை வரக்கூடும். இதை தவிர்க்க ஜாதிக்காய் தூள், கெட்டியான தயிர், தேன் மூன்றையும் சமளவு எடுத்து நன்றாக கலந்து பேஸ்டாக வைத்துக் கொள்ளுங்கள். இதை முகம், கழுத்து பகுதிகளில் தடவி 15 நிமிடம் ஊற வைத்து மந்தமான நீரில் கழுவினால் சுருக்கங்கள் விழுவது தள்ளி போகும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.